ஹே காய்ஸ், திஸ் இஸ் நிவே ஃப்ரம் சரோனிவே குக்கிங் அண்ட் விலாக் சேனல். கிருஷ்ண ஜெயந்தி வந்து உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சீடை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவை வந்து நான் வந்து காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவை வந்து எடுத்துக்கிட்டு உளுந்தை வந்து வெறும் வாணலியில் வறுத்து பவுட்ரு பண்ணி அது ஒரு ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு குட்டியாக அந்த அளவு காட்டின அளவு, ஏன்னா நான் மாவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். ஏன்னா அம்மா மாமியார்லாம் அவங்க எப்படி பண்ணி கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் தானே சாப்பிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி தேங்காய் சில்க் அளவு உள்ள பீஸும் இருந்தால் அதை பொறுக்கி போட்டுருங்க, வெடிச்சிரும். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாம், வெண்ணெய் வந்து வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சூடு எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், ஏன்னா அந்த தேங்காயிலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ ரொம்ப தளதளன்னு ஆகிடுச்சுனாலும் நல்லா வராதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டிப்லாம் நீங்களும் பிகினராக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிக்கிற அளவு நல்லா வரணும். வந்த அப்புறம் இதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது. ஸோ அப்படியே வந்து உருட்டி ஒரு பதத்தில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பேட்ச் நான் போட்டுட்டேன், பாப்பா வேற முழிச்சுட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ வந்து முதல் நாள் நைட்டே செய்கிறதால வெடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் எள்ளு போடலை. இதுக்கு மோஸ்ட்லி எள்ளு போடலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்காய் மாதிரி போட்டு செய்கிறதால நான் எள்ளு போடலை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இது பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன், ஆக்சுவலி வெடிக்கக்கூடாது. இதெல்லாம் அம்மாலாம் தீபாவளிலாம் பண்ணுவாங்கள்ல, தீபாவளி பலகாரங்கள் பண்ணும் போது சும்மா குட்டியாக பிடிச்சி வைப்பாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், சும்மா அந்த மாதிரி டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நான் வந்து வெந்திருக்கு வெடிக்கலைன்றது காட்டுறதுக்கு பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா தட்டை, தட்டை வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஸ்பூன் அளவு கொஞ்சம் நான் பொட்டுக்கல்லையை வந்து வறுத்து அரைச்சிக்கிட்டேன், பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் சும்மா. அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுட்ரு போடலாம், நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக இது போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலையை அரிஞ்சு நறுக்கி போட்டுக்கிட்டேன். உப்பு பெருங்காயம் அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நான் பிசறி விட்டேன். ஏன்னா அந்த ஊற வச்சதே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு அப்புறம் தண்ணி திரிச்சு திரிச்சு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதேமாரி கொதிக்கிற எண்ணெயை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரகரப்பு வரும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உருண்டை தட்டி வச்சுக்கோங்க பெட்டர். வாழை இலை இல்லைன்னா வந்து பாலித்தீன் கவர் ஏதோ ஒன்று, நான் இன்னைக்கு பால் பேக்கெட் தான் கிடச்சது நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, ஒரு டமராவோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன மூடியோ ஏதோ ஒன்று வச்சு இப்படி அமுக்கி எடுத்தாலும் நமக்கு ஈஸியாக வரும். நான் இதெல்லாம் பிகினர் சொல்கிறேன், ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் என்ன நினச்சிருங்க. இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நான். இந்த மாதிரி தட்டியும் கையில் பண்ணலாம், இல்லை ஃபோக் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம மேகி சாப்பிடுவோம்ல, அதை வச்சு இப்படி ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அது உப்பாது. நான் எனக்கு உப்பலை கரெக்டாக வந்துச்சு. டிஸ்டர்ப் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் வந்து காட்டுறதுக்காக பண்ணேன். ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துருச்சு இல்லைன்னா உடையும், அதுக்காக தான் கொஞ்சம் வெந்திருக்கிறதால நான் திருப்பி போட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தான் செஞ்சேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. கிருஷ்ண ஜெயந்திக்கு முத நாளே நான் பண்ணி, குழந்தை இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டா 1.5 வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் இங்கே சென்னையில் இருக்கிறதால நானே செஞ்சேன். என் மாமியார் வந்து இனிப்பு சீடை செஞ்சு கொடுத்து அமைச்சிருந்தாங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் சில பலகாரங்களை வாங்கி சிறப்பாக இந்த தடவை கொண்டாடணும். கிருஷ்ண ஜெயந்தி வந்து இதுதான் இல்லை, எங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் அலங்காரம். எங்களோட குட்டி கிருஷ்ணர் யசஸ்வினியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் வந்து சாமி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் கிருஷ்ணர் மாதிரி தவழ்ந்து போய் எல்லாத்தையும் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு, கிருஷ்ணரே வந்த மாதிரி மெய் சிலிர்த்தது. உங்களுக்கும் கிருஷ்ணர் அருள் கிடைக்க வாழ்த்துறேன். ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற கோவில் போயிருந்தோம், அழகான மகாபாரத போரை வந்து சீன் அந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அதான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் நிவே.